எவன் சாகிறதுக்கு ஆசைப்படுறானா அவன்லாம் ஞானி. ஒரு அலாதியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். அவனை பார்த்தீங்கன்னாவே கண்டுபிடிச்சிடலாம். பார்த்துக்கலாம்டா போடா ஒன்றும் இல்லடாம்மா. அவனுடைய கண்கள் மாறிவிடும், அவனது பேச்சு மாறிவிடும், அவனது வேகம் மாறிவிடும். அறிய வேண்டிய ஒன்றை அறிந்தவன் எவனோ அவனே எல்லாம் அறிந்தவன் அவன். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. படிப்பு என்பது நீங்கள் எதையாவது கற்றுக்கிட்டு ஈகோவை சேர்த்துக்கிறீங்க. ஞானம் என்பது கற்றுக்கொண்ட எதையாவது கைவிட வேண்டும் என்று நினைப்பது. கற்றுக்கிறது ஈஸி, கைவிடுறது ரொம்ப கஷ்டம். இப்போ சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிறது உங்கள் பொண்டாட்டியா? தம்பி என்ன தம்பி கேட்குறீங்க, என்ன தம்பி கேள்வி? இதுக்கெல்லாம் என்னடா பதில் சொல்கிறது? பரம்பொருள் யோகம் ஒன் டே ப்ரோக்ராம் அந்த தீட்சை இதை அட்டன் பண்ணேன். இதை நம்ம அனுபவ ரீதியாக அந்த பயிற்சியை செஞ்சு தான் உணர முடியுமே தவிர இது வார்த்தைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. நமக்கு இந்த பயிற்சியை நிச்சயம் எல்லாரும் பண்ணுங்க. நல்ல வாழ்க்கையில் மன அமைதியோடு நம்ம வாழ முடியும். நம்ம வந்து எஸ்பெஷலி எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மோட்டிவேட் ஆகி இதை பண்ணும்போது நம்ம வந்து ஹவு டு ஹேண்டில் அவர் டே டு டே லைஃபுங்கிறத ரொம்ப எளிமையான முறையில் அதே நேரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுத்த குரு மகாவிஷ்ணு இருக்கு. என்னுடைய மனப்பூர்வமான சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஜூலை 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல ஒரு நாள் நேரடி வகுப்பு பரம்பொருள் யோகம் வந்து அனௌன்ஸ் பண்றோம். ஸோ விருப்பம் உள்ள நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம். எவன் சாகிறதுக்கு ஆசைப்படுறானா அவன்லாம் ஞானி. யார் வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறானோ அவன்லாம் அஞ்ஞானி. ஏன்னா வாழ்ந்து இங்கே ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சவன் தான் சாகிறதுக்கு ஆசைப்படுவான். எப்படா என் டைம் வரப்போகுது, இங்கே ஒரு வேலையும் இல்லை, போர் அடிக்குது, எதை சுற்றினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை, எது பண்ணாலும் ரிசல்ட்டும் இல்லை, எவ்வளோ பெரிய வீடு கட்டி எவ்வளோ பெரிய கார் வாங்கினாலும் அதில் ஒரு இன்பம் இல்லை, எத்தனை முறை செக்ஸ் வச்சுக்கிட்டாலும் அதில் ஒரு திருப்தி நிலையும் வந்து தொலைய மாட்டேங்குது, எத்தனை பிள்ளையை பார்த்துக்கிட்டாலும் கடைசி வரையும் கூட வரமாட்டான், 1000 கோடி ரூபா சொத்து வச்சுருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் நெத்தியில் 1 ரூபா வச்சுருக்கேன் அதையும் வெட்டியாக எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டால் தான் அவனுக்கு ஒரு நிம்மதி. ஒரு மண்ணாங்கட்டியும் இங்கே கிடையாது. இப்போ நான் எதுக்கு வாழணும்னு யார் உணர்வா? ஞானி உணர்வான். ஒரு ஞானி உணர்வான். அந்த ஞானி அப்புறம் எப்படி அவனுக்கு வாழ்றதுல ஆசை இருக்கும்? வாழுவான் ஆனால் வாழமாட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? சாவை நோக்கி காத்து கொண்டிருப்பான். எப்படி? ஒவ்வொரு நொடி இந்த நொடியாவது போயிட மாட்டோமா, இந்த நொடியாவது போயிட மாட்டோமா? அப்போ எப்படி அவனுக்கு இருக்கம் எல்லாத்துக்கிட்டையும் எப்படி இருக்கம் வரும்? இருக்கம் வருமா? இருக்கெல்லாம் லூஸ் ஆகும். அப்போ பேசுகிற பேச்சில் ஒரு ஒரு அலாதியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். அவனை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். பார்த்துக்கலாம்டா போடா ஒன்றும் இல்லடாம்மா. அவனுடைய கண்கள் மாறிவிடும், அவனது பேச்சு மாறிவிடும், அவனது வேகம் மாறிவிடும், அவனது நடை உடை பாவனை அத்தனையும் மாறிவிடும். மாறிவிடுமா மாறிவிடாதா? இவனுக்கு பேர் ஞானின்னு வச்சிருக்கீங்க. ஆனால் ஞானி என்ன? எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். ஞானியா? எதை தெரிஞ்சாலும் ஒன்றும் இல்லைன்றே தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அதனால அவனுக்கு பேர் ஞானி. இப்போ சொல்லுங்க, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற நீங்க ஞானியா? எது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கோமோ அதை ஒண்ணு மட்டும் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன், நான் ஞானியா? அறிய வேண்டிய ஒன்றை அறிந்தவன் எவனோ அவனே எல்லாம் அறிந்தவன் அவன். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. எவன் ஒருவன் அறிய வேண்டிய ஒன்றை அறிந்து வைத்திருக்கின்றானோ அவன் தான் எல்லாம் அறிந்தவன். எல்லாமே அறிஞ்சு வச்சிருக்கிறவன் எவன் இருக்கான்? அப்படி எவனும் கிடையாது. அகத்தியரே கிடையாது. சிவானந்த பரமஹம்சரே கிடையாது. யாரும் கிடையாது. ஏன்னா இந்த உலகம் ஒவ்வொரு வினாடியும் பறந்து விரிந்து சென்று கொண்டே இருக்கிறது. எத்தனையை கத்துப்பீங்க? முடிவு இருக்கா? இருக்கா? இப்ப யாருக்கு வாழ்க்கை மாறும்? அது என்ன கஷ்டமா வேணா இருக்கட்டும், பிசினஸ் லாஸா இருக்கட்டும், பொண்டாட்டி பிரச்சனையா இருக்கட்டும், புள்ள பிரச்சனையா இருக்கட்டும், புருஷன் பிரச்சனையா இருக்கட்டும், குழந்தை பெத்துக்க முடியல அதுவா இருக்கட்டும், செக்ஷுவல் ரீதியான ப்ராப்ளமா இருக்கட்டும், ஹெல்த் டிசீசஸா இருக்கட்டும், மென்டல் இல்னஸா, என்ன கருமாந்திரமா வேணா இருக்கட்டும், எல்லா பிரச்சனைக்கும் என்ன காரணம்? ஒரு வகையில பார்த்தா நீங்க படுற கஷ்டத்துக்குலாம் யார் காரணம்? இறைவன் காரணம். உண்மையாவே பார்த்தா இறைவன் ஏன் அப்படி பண்ணாரு?
நீங்க பண்ணதுனால அப்படி பண்ணார். ஏன் நீங்க பண்ணதுனால இப்படி பண்ணாதான் உங்களுக்கு புது அனுபவம் வரும். புது அனுபவம் வந்தா புது லெசன் லேர்ன் பண்ணுவீங்க. புது லெசன் லேர்ன் பண்ணீங்கன்னா அடுத்தவனை காயப்படுத்த மாட்டீங்க. ஏன்னா உங்களை மாதிரி அவனும் டிராவலில் இருக்கான். அவனை நீங்க டார்ச்சர் தொந்தரவு பண்ணக்கூடாது. இப்போ சொல்லுங்க, உங்க வீட்டில் இருக்கிறது உங்க பொண்டாட்டியா? தம்பி என்ன தம்பி கேட்குறீங்க, என்ன தம்பி கேள்வி? இதுக்கெல்லாம் என்னடா பதில் சொல்றது? நான் ஞானத்துல கேள்வி கேட்டிருக்கேன். மனிதனுடைய பார்வையிலேயே பார்க்காதீங்க, ஞானத்துல பாருங்க. எதுவும் உங்களுக்கு இல்லை, எதுக்கு அவ்வளவு பிடிப்பு? அதை பிடிச்சி வச்சு அதை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. வழி நடத்துங்க, நான் வேணான்னு சொல்ல. வலிக்கிற அளவுக்கா வழி நடத்துவீங்க? உங்க பிள்ளைய நல்லா பாத்துக்கிறதுனா என்ன? கிளிய வளர்த்து குரங்கு கையில கொடுக்கறதா? அப்படியாங்க இதுக்காங்க கிளி வளர்க்குறீங்க நீங்க? அவ்வளவு அழகா, அவ்வளவு சூப்பரா. எதை கற்றுக்கொள்ளும் அந்த குழந்தை? எதை கற்றுக்கொள்ளும்? மார்க் அடிப்படையா வச்சு ஒரு கல்வி இங்க நடந்துகிட்டு இருக்கு. மார்க் எடுக்கிறவன் அறிவாளியா? அறிவாளியா? அப்படி பார்த்தானா டென்த் ஃபெயில் ஆகி அப்புறம் பாஸ் பண்ணேன், அதை விடுங்க. இப்ப நான் அறிவாளியா இல்லையா? ஏதோ கொஞ்சோண்டு அறிவாளின்னு வச்சுப்போம். ரொம்ப பெரிய அறிவாளி இல்லை, ஏதோ கொஞ்சம் அறிவாளி. எனக்கு மார்க் அவசியமா? இப்ப என்ன மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்பழுக்கற்ற அரசியல்வாதி, திறமை வாய்ந்த ஆட்சியாளர், ஏழைகளின் பங்காளர், படிக்காத மேதை, தென்னாட்டு காந்தி, கர்ம வீரர், யாரு? காமராஜர். படிக்காத மேதை தானே, எங்கிருந்து வந்தது? அவர் போயிட்டார் எப்போ? இன்னைக்கு வரைக்கும் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி வந்தது? படிப்பு என்பது நீங்க எதையாவது கத்துக்கிட்டு 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 ஈகோவை சேர்த்துக்கிறீங்க. ஞானம் என்பது கற்றுக்கொண்ட எதையாவது கைவிட வேண்டும் என்று நினைப்பது. கத்துக்கிறது ஈஸி, கைவிடுறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ஒண்ணு கத்துக்கணும், நாளைக்கு அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடாது. அப்படி கத்துக்க முடியுமா? ஏதோ ஒண்ணு சிவியரா இன்னைக்கு கத்துக்கணும், நாளைக்கு நீங்க நினைச்சாலும் ஞாபகத்துக்கு வரக்கூடாது, மறந்துடணும். அப்படியா? அப்படி ஒரு வித்தை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? கற்றுக்கொள்வது ஒரு வித்தையா இல்லையா? வித்தை. ஏத்துக்கிறீங்களா இல்லையா? கற்றுக்கொள்வதை மறப்பதும் அப்ப ஒரு வித்தை தானே? கற்றுக்கொள்வதோட கற்றுக்கொண்டதை மறப்பது பெரிய வித்தை. ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இப்ப கத்துக்கிற வித்தை தெரிஞ்சிருச்சு, கத்துக்கிறத மறக்கிற வித்தை எப்ப தெரிஞ்சுக்க போறீங்க? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.